தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிஹெச்எஸ் டிஎச்எஸ் அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதான் சொல்லி சொல்லுவாங்க எல்லா ஊர்லேயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸ் வந்து இருக்கும் ஓகேவா அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றாம இந்த வீடியோவில் ஃபுல் டீடெயில்ஸாக பார்க்க போகிறோம் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு நாளைக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் உங்களோட செலெக்ஷன் ப்ராசத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித எக்ஸாமினேஷனும் எந்த வித இன்டர்வியும் இல்லாமல் உங்களால் செலக்ட் பண்ணுவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சளவு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ஏஜ் லிமிட் ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாமே டோட்டலாக சேர்த்து ஆல் ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயதிற்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம் ஓகே நண்பா இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிருக்க நோட்டிபிகேஷன் அண்ட் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் உங்களுக்கு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லி தனித்தனியாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு இதாக வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அப்ளிகேஷன் வேணும்னா நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்க நோட்டிபிகேஷன் வேணுன்னா நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நோட்டிபேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு நீங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ ப்ராப்பராக ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ட் டைம் ஜாப் அதே நேரத்தில் கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்குன்னு அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்மலை ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட் சர்க்குளுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த ஜாபோட ஃபுல் டீடெயில்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ல என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க, என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எவ்வளவு சாலரி அப்படின்றத வந்து பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் பார்த்திங்கன்னா அப்ளை வந்து பண்ணிக்க முடியும் டோட்டலாக சிக்ஸ் ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் விசிட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டிபிஹெச்னு சொல்லுவாங்க டியூபர் க்ளோசிஸ் ஹெல்த் விசிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதற்கு பார்த்திங்கன்னா சயின்ஸ் லேட்டில் நீங்கள் டிகிரி வச்சிருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் டென்த்து டுவெல்த் இருக்குலையே அதில் நீங்கள் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த ஜாப்போட மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதிமூணாயிரத்து முன்னூறுலருந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதற்கும் அதே மாதிரி தான் நீங்கள் டென்த்து டுவெல்த்து இல்லை டிப்ளமோவில் வந்து மெடிக்கல் லேபரேட்டரி ரிலேட்டடாக இல்லை நீங்கள் டெக்னாலஜி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஜாப்க்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இதற்கும் சேலரி பார்த்திங்க அப்படின்னா பதிமூணாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சாலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னா எம்எஸ்சி மெடிக்கல் பயாலஜி மெடிக்கல் மைக்ரோ பயாலஜி இல்லைனா மைக்ரோ பயாலஜி அப்ளை இல்லை ஜென்ரல் மைக்ரோ பயாலஜி இல்லை பயோடெக்னாலஜி இல்லை பயோடெக்னாலஜி அப்படிலாம் டிஎம்எல்டி ஸோ இது லேட்டாக நீங்கள் எது படித்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் பிஎஸ்சியில் பார்த்திங்கனா மைக்ரோ பயாலஜி இல்லை பயோடெக்னாலஜி இல்லை பயோ கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஆர் லைஃப் சயின்ஸ் இது இல்லாமல் வித்தவுட் டிஎம்எல்டி இது படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் சேலரி இருபத்தஞ்சாயிரம் மாதம் வழங்கப்படும் நெக்ஸ்ட்டு சீனியர் டியூபர் க்ளோசஸ் லேபரேட்டரி சர்வீஸ் சூப்பரைசருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு உங்களுக்கு சாலரி பத்தொம்பதாயிரத்தி எண்ணூ எண்ணூலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இதற்கு நீங்கள் கிராஜுவேஷன் நீங்கள் டிகிரி படித்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைனா டிப்ளமாவில் நீங்கள் மெடிக்கல் லேபரேட்டரி அது லேட்டாக நீங்கள் படிச்சிருக்கணும் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான ஏதாவது ஒன்று நீங்கள் படித்தாலும் சரி உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் அதே நேரத்தில் உங்களுக்கு பெர்மனான டூ வீலர் லைசன்ஸ் இருக்கணும் அதாவது பைக் இருக்கும் தெரியுமா ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி இல்லை டூ வீலர் பைக் இருந்தாலும் சரி ஓகேவா ஸோ பெரிய வண்டி கிடையாது சின்ன வண்டி தான் அதுக்கு உங்களுக்கு பெர்மனான உங்களுக்கு லைசன்ஸ் வந்து இருக்கணும் அது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு வந்து அப்ளிகே அப்ளை வந்து பண்ண முடியும் அதே நேரத்தில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேட் நீங்க ஆப்ரேட்டிங் கோர்ஸ் நீங்க பண்ணி போதும் அதாவது டூ மந்த் கோர்ஸ் ஒன் மந்த் கோர்ஸ் இந்த மாதிரி நீங்க கூட இருந்தாலும் அந்த ஜாப்க்கு வந்து உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும் ஜாப் நிறைய பேருக்கு சூட்டபிளாக இருக்கும் ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இருக்கா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பரைசருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு உங்களுக்கு எண்ணூறுலேருந்து எண்ணூறு சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது இதற்கு நீங்க பேச்சுலர் டிகிரி நீங்க படித்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் அதே நேரத்தில் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டூ வீலருக்கான லைசன்ஸ் வந்து இருக்கணும் ஓகேவா ஸோ உங்களோட சொந்த லைசன்ஸாக வந்து இருக்கணும் நீங்கள் இப்போ அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து டூ வீலர் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ரிலேட்டடாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல கம்பியூட்டர் ஆப்ரேஷன் ரேட்ல அது மாதிரி டூ இயர்ஸ் ஏதாவது ஒரு நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு உங்களுக்கு அறுபதாயிரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது பட் இந்த ஃபர்ஸ்ட் ஜாப் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சூட்டபிளாக வந்து இருக்காது ஏன்னா அது வந்து ஹையர் எஜுகேஷனில் வந்து இருக்கும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே ஹையர் எஜுகேஷனாக இருக்கும் அதில் தான் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாகவே வந்து இருக்குது இதற்கு நீங்கள் எம்பிபிஎஸ் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலனான ஒரு மெடிக்கல் லேட்டராக நீங்கள் கோர்ஸஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒன் இயர்ஸ் என்டிஇபியில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் இருக்காங்க ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஜாப்பை வந்து விட்டுருங்க நான் நிறையா பேருக்கு சூட்டபிளாக வந்து இருக்காது பட் செகண்ட்லேருந்து சிக்ஸ்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய ஜாப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே நண்பா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் இது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளை அப்படின்னு இருக்கா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா போஸ்டிங் சொல்லியிருந்தேன் ஜாப் போஸ்டிங் இல்லை எந்த ஜாப் போஸ்டிங்கை நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஜாப்போட நேமை இந்த டேஷ் மாதிரி போட்டிருக்காங்களே இதற்கு மேலே வந்து நீங்கள் ப்ராப்பராக இங்கிலீஷே எழுதிக்கோங்க இதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க இதில் வந்து உங்களோட நேம் வித் இனிஷியலோட எழுதிக்கோங்க இதில் உங்களோடய ஃபாதர்ஸ் நேம் வித் இன்ஷியலோட எழுதிக்கோங்க டேட்டு மந்த் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இன் கேஸ் நீங்கள் எம்பிபிஎஸ் லேட்டராக இல்லை பிடிஎஸ் எம்பிஎஸ் லேட்டாக நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ மார்க் பர்சன்டேஜ் இருக்கோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு ஜாப் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய வேறு ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டோட நம்பர் அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் அப்புறம் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கான அவைலபிளாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த டிடிஹெச்எஸ் ஜேடிஹெச்எஸ் அது ரிலேட்டட் டீன் அப்படின்னா அந்த கோவிட் டைமில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து சமூக சேவை செஞ்சீங்க ஒரு டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிங்க அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படி எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைனா இந்த பாக்ஸை வந்து ஃப்ரீயாக விட்ருங்க அதே மாதிரி தான் இங்கேயும் கேட்டிருப்பாங்க கோவிட் டைமில் இல்லை நீங்கள் ஏதாவது ஹெல்த் சென்டரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க இதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸும் எம்டியாக விட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் எந்த ஊரில் இருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஊரோட பேரும் நீங்கள் எந்த டேட்டில் இருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு அப்ளிகெண்ட் சிக்னேச்சர் அப்படின்ட்டு இருக்கலாம் இதற்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னேச்சராக போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ உங்களோட நோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு இதோட நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட் இந்த அப்ளிகேஷன் இருக்கு இதை வந்து எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிபேஷில் செகண்ட் பேஜில் கடைசியாக வந்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குப்பாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் கமிட்டி டிஸ்ட்ரிக் டிபி சென்டர் ஆஃபீஸ் நம்பர் டூ ஒன் நயன் டிடிஹெச்எஸ் கேம்பஸ் ரேஸ் கோர்ஸ் ரோட் கோயம்புத்தூர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் எயிட் அப்படின்ற இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதிக்கு முன்னதாகவே வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ வித ஃபீஸுமே வந்து கிடையாது வித முன்ன அனுபவமும் வந்து நிறையா ஜாப்க்கு வந்து சொல்லலை ஸோ உங்கள் ஜாப்க்கு இந்த நிறையா பேருக்கு இந்த ஜாப் சூட்டபிளாக இருக்கும் ஸோ ப்ராப்பராக அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சொன்ன டேட்டுக்கு முன்னதாகவே வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நிறையா பேர் வந்து சில ஜாப் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த ஜாப்லாம் வரும்போது தான் என்னால் பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து உங்களுக்கு வந்து சொல்ல முடியும் ஸோ அந்த ஜாப்லாம் வரும்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க